அதாவது திருக்குமரநகர் விஐபி நகர் சீனிவாச நகர்னு மூணு நகருங்க இந்த மூணு நகரையும் சேர்த்து நாங்கள் டிவிஎஸ் ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று வச்சு நடத்திட்டுருக்குறோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் இங்கே வீடு வாங்கி வரும்போது எங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் பத்திரத்தை பார்க்குறோம் பத்திரத்தில் என்ன நாங்கள் வந்து பத்திரத்தை பார்க்கும்போது ஈசி போட்டு தான் பார்க்க முடியும் வேறு எதுவுமே பார்க்க முடியாது ஈசி போட்டு பார்க்கும்போது என்ன சொல்லுது முப்பது அடி பாதை இருக்குது அப்படிங்கிறத காட்டுது ஆனால் இங்கே வந்தப்பறம் பார்த்தா ஒரு மெயின் ரோடோட என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் பகுதியே என்னென்னா ஒரு தனிநபர் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமித்து வச்சுருக்காரு அதுக்கான நாங்கள் எல்லா விதமான ஸ்டெப்பும் எடுத்துட்டோம் எல்லா கலெக்டரை பார்த்துட்டோம் தாசில்தாரை பார்த்துட்டோம் எல்லாம் எல்லாருமே வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு இது என்னென்னு சொன்னால் இது ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை செய்ய முடியலை அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது தண்ணி பிரச்சனை இந்த தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது எப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருந்துச்சு இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வந்துச்சு இப்போ பதினெட்டு நாளைக்கு ஒருக்க வருது இந்த பதினெட்டு நாள் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அப்படி போகும்போது ஆக்சுவலாக கிடைக்கிறது எங்களுக்கு நானூறு லிட்டர் தண்ணி தான் வருது ஒரு வீட்டுக்கு இந்த நானூறு லிட்டர் தண்ணியில் ஒரு இரநூறு லிட்டர் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இரநூறு லிட்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோன்னே என்ன ஒரே பைப்பு தான் எங்களுக்கு உப்பு தண்ணி விட்றதும் அதில் தான் விட்றாங்க நல்ல தண்ணியும் அதில் தான் விட்றாங்க அப்போ இந்த முதல்ல வரக்கூடிய அந்த இரநூறு லிட்டர் அப்படிங்கிறது உப்பு தண்ணியாக தான் வரும் அப்புறம் இரநூறு லிட்டர் மட்டும்தான் எங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் இதை இருபது நாளைக்கு ஒரு ரெண்டு பேர் அல்லது ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் பயன்படுத்த முடியுமானால் பயன்படுத்த முடியாது எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே டிடிசிபி அப்பரூட சைட்டு தான் எல்லாமே டேக்ஸ் கட்டி இருக்கிறோம் எல்லாருமே குடி தண்ணீருக்கு எல்லாருமே வருஷம் வருஷம் கரெக்டாக பேமெண்ட் வாங்கிடுறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது குப்பை இந்த குப்பைக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க வா வாரத்தில் ஒரு நாள் ஒரு வண்டி வருது அதுவும் இந்த ஒரு புதங்கலமாக வரும் அந்த ஒரு வாரத்துக்கான குப்பையை நம்ம வீட்டிலே சேமித்து வைக்க வேண்டிய ஒரு இது அதுலேயே நிறைய ப்ராப்ளம் ரெண்டாவது பக்கத்துலேயே ஒரு குட்டை இருக்குது இந்த குட்டை எப்படி சொல்லியாச்சுன்னா அந்த ஊரில் உள்ள எல்லா குளத்துலேயுமே தண்ணி நிரம்பிடுச்சிங்க ஆனால் இங்கே தண்ணி நிரம்பாமல் பார்த்துக்கிறாங்க அதுக்கு அதிகாரிகள் தான் முதல் காரணம் அதில் சாக்கடை நிரப்புறாங்க அந்த சாக்கடை நிரம்புற ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுதுன்னா எங்களுக்கு வந்து போர் அந்த சைடில் இருக்கக்கூடிய போர் வாட்டர் இருக்கு இல்லையா அந்த போர் வாட்டர் எல்லாமே வந்து கண்டாமினேட் ஆகிடுச்சு எல்லாமே வந்து பாதிக்கப்படுது அது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது இதுக்கு பக்கத்தில் ஒரு பேரலாக ஒரு இன்னொரு நகர் இருக்குதுங்க அந்த நகருக்கும் இந்த நகருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த நகர் எங்கள் நகரோட வேலையை உடச்சி அதை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஆறு அதில் இருந்து அதை ஒரு பேசேஜாக இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க ஆனால் இந்த எங்களுக்கு நாங்களும் அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் இங்கேருந்து கண்டினியூஷன் இருந்தால் பரவாயில்ல அப்படி சொன்னால் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு பர்டிகுலராக பிடிஓ இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸர்ஸ் இதுதான் இவங்க தான் அது அதில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆக்கிரமிப்பை பொறுத்த வரையிலையும் நாங்கள் இந்த கல்லுக்குழி விஷயமும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தா எப்போ சொன்னாலுமே ஒருத்தர் பிடிஓ த தாசில்தாரை சொல்வார் தாசில்தார் பிடிஓ சொல்வார் இது எப்படியே இந்த ஒரு இது எங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக எங்களை ஃபுட்பால் மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க இதுதான் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது இந்த கல்லுக்குழி இஷ்யூ இந்த கல்லுக்குழியில் மூணு இது இருக்குது இன்றைக்கி வந்து நகர்க்குழாவில் நம்ம ஏதாவது ஒரு டெங்கு வருது அப்படி சொன்னால் இன்றைக்கி இருக்க கொரோனா ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு நல்ல தண்ணியில் ஏன் இது வருது இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது புரிஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கவீங்க முடியும்னு நினைக்கிறேன் அவ்வளவுமே வந்து சாக்கடை தண்ணி மாதிரி தான் அதுக்கு நின்றுட்டுருக்கு அதில் ஊரில் உள்ள குப்பையெல்லாம் அங்கே கொண்டு வந்து கொட்டிடுறாங்க இது மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும்போது கொசு நிறைய ஆகிடுது மத்தியான நேரத்தில் யாராலுமே ஒரு இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இப்போ திருக்குமரம் சீனிவாசநகர் அந்த சைடில் இருக்கவங்களால் மத்தியான சாப்பாட்டுக்கு சாப்பாடு வந்து டோரத்தை வந்து சாப்பாட உட்காரலாம்னு சொல்லியாச்சுன்னா தான் பாதி நேரம் சாப்பாட்டுக்கு மேலே உட்காந்துருக்குது இது இந்த போத்த எப்படி செட்டிப்பாளையத்தில் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே ப்ராப்ளத்தை இங்கே நாங்களும் ஃபேஸ் பண்ணுறோம் இதுதான் எங்களுடைய அடிப்படை ரெண்டாவது வந்து ரோடு கடைசியான ஒரு பிரச்சனை ரோடு இந்த ரோடு எல்லாமே வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொரு மழை சமயத்துலையுமே நாங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய அசோசியேஷன்லேருந்தோ இல்லை தனிப்பட்ட முறையிலேயோ மண் வாங்கி நாங்கள் அந்த மண்ணை போட்டு மண்ணை போட்டு சரி பண்ணிவிட்டு வரோம் இந்த ரோடு வந்து ஏற்கனவே எங்களுடைய கொடுத்த ரியல் எஸ்டேட் ஆள்கள் அவங்க வந்து அந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் பஞ்சாயத்துக்கு அதுக்கான பணத்தையும் கட்டிட்டோம் அப்படி சொல்கிறாங்க ஆனால் இவங்களை பொறுத்தவரையில் பஞ்சாயத்துல சொல்கிறாங்க அப்படி எந்த விஷயமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறாங்க இன்னும் போடுறோம் போடுறோம் போடுறோங்கிற அந்த ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் வரதே தர வரல கடந்த மூணு வருஷமாக நாங்கள் இதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்குறோம் இதுதான் எங்களோட மெயின் கோரி